கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நவம்பர் மாதம் 21 மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக உங்கள் வீடுகளிலே சந்திப்பதிலே எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்றைக்கு ஆண்டவர் என்ன மங்கள வார்த்தை வச்சுருக்கிறாரு, எடுத்து வாசிங்க. எபிரேயரின் புஸ்தகம் 2:18 இப்படியாய் சொல்லுகிறது, ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் சோதனைகளை அனுபவிக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வல்லமை பொறிந்தவராக இருக்கிறார். காரணம், அவருக்கு சோதனைன்னா என்னன்னு தெரியும். அவர் சோதிக்கப்பட்டார். இந்த உலகத்திலே அவர் நொறுக்கப்பட்டால், அவமானங்களை ஏற்றார், நிந்தைகளை ஏற்றார். அவருடைய முகத்தில் காரி துப்புனாங்க, அவருடைய வஸ்திரங்களை எல்லாம் கிழித்து பங்கு போட்டாங்க, அவருடைய சரீரத்தில் ஒரு உழவன் நிலத்தை உழுறது மாதிரி உழுதாங்க. அவ்வளவு மன கஷ்டம், சரீர கஷ்டங்களை அனுபவித்தபடியினாலே அந்த கஷ்டன்னா என்னான்னு அவருக்கு தெரியும். சிலர் சொல்லுவாங்க, அவன் பட்டாதான் அவனுக்கு தெரியும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பாடுபட்டார், அடிபட்டார், நொறுக்கப்பட்டார், நிந்திக்கப்பட்டார், அவமதிக்கப்பட்டார். இவையெல்லாம் பட்டதுனால அவர் சொல்கிறாரு, எனக்கு எல்லாம் தெரியும்ப்பா, ஏன்னா நான் என் சரீரத்தில் மனுஷ ரூபத்தில் இருந்து அவை எல்லாவற்றையும் நான் அனுபவித்திருக்கிறேன். அந்த கஷ்டம் என்னான்னு தெரியும். எனவே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நான் கஷ்டப்பட்டேன், என் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது. இப்போ எல்லாம் சில பெற்றோர்களே, நான் கஷ்டப்பட்டு வளர்ந்தேன், என் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. நான் படிக்க முடியாமல் கஷ்டப்பட்டேன், என் பிள்ளைங்க படிப்பு இல்லாமல் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக கடனை கிடனை வாங்கி டே அண்ட் நைட் ஓவர் டைம் அது இதுன்னு பார்த்து பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கிறாங்க. ஏன்னா தான் பட்ட கஷ்டம் தன் பிள்ளைகள் படக்கூடாது. இதுதான் அந்த பெற்றோருடைய எண்ணம். உலக பிரகாரமான பெற்றோரே தான் பட்ட கஷ்டம் பிள்ளைகள் படக்கூடாது என்று யோசிக்கிறார்களே. ஆனால் பரலோக அப்பா தான் கஷ்டப்பட்டிருக்கிறார், அந்த கஷ்டம் என்னான்னு தெரியும் பொழுது கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு உதவி செய்யாமல் எப்படி பார்த்துட்டு இருப்பார்? நீங்கள் நினைக்கிறீங்க, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், என்னை ஆண்டவர் கண்டுக்கவே இல்லையே. ஆண்டவர் கண்டுக்காமல் இல்லை, ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கு உதவி செய்து கொண்டு தான் இருக்கிறார், இன்னும் உதவி செய்வார். சில நேரங்களில் சோதனைகளை தாங்கக்கூடிய பலனை தருகிறார். சில நேரத்தில் சோதனையிலிருந்து தப்பித்து கொள்ளக்கூடிய வழியை உண்டு பண்ணுவார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நல்ல பொறுமையாக சோதனைகளை சகிச்சபடியினால உன்னுடைய சகிப்பு தன்மையை கண்டு இனி சோதனைக்கு விலக்கி காத்து கொள்ளுவார். இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் பொழுது சொல்லுகிறார், அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு தீங்கு செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்களை மன்னித்தரலாம், சோதனையை நின்று எங்களை காத்துக்கொள்ளும். அப்படின்னா எனக்கு வருகிற சோதனைகளை சாதனைகளை மாற்ற எனக்கு உதவி செய்யன்னு அர்த்தம். அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார், அந்த வல்லம் அவரிடத்தில் இருக்குது. எனவே பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. இன்றைக்கு உனக்கு எந்தெந்த ரூபத்தில் என்னென்ன காரியத்துக்கு உதவி செய்யணுமோ அவர் உனக்கு உதவி செய்வார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். நீர் எங்களுக்காக சிலுவையிலே நொறுக்கப்பட்டீர், அடிக்கப்பட்டீர், நிந்திக்கப்பட்டீர், அவமதிக்கப்பட்டீர். அப்பா, அந்த கஷ்டம் என்னான்னு உங்களுக்கு தெரியும். எனவே நாங்கள் அந்த வழியாக கடந்து போகும் பொழுது, இப்படிப்பட்ட பாடுகள் வழியாக கடந்து போகும் பொழுது, அந்த பாடுகளின் மத்தியில் எங்களுக்கு உதவி செய்து எங்களை அதிலிருந்து விடுதலையாக்கி எங்களுக்கு ஒரு சமாதானத்தை நீர் கட்டளிடுவேன் என்று சொன்னேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் பலிப்பதாக. சோதனைகளுக்கும் விக்கனங்களுக்கும் விலக்கி என் பிள்ளைகளை காத்துக்கொள்ளும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.